புட்டாலாம் அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா, பட்டாத ஜீவனதி நீயா? புட்டாலாம் அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா? ஊர்ல எருமையோட ஒண்ணா அழுக்கு குட்டையில குளிச்சுட்டு இருந்த சுரணா எல்லாம் இங்க வந்து சவர் பார்த்துருக்குதா? சூரிய பகவானே, நீ இல்லன்னா உலகமே இல்லப்பா. இவன் நம்ம பொண்டாட்டிக்கு என்ன சொந்தம்னே தெரியலையே, கேட்டா சித்தப்பாங்கறான். ஆமா, பஸ் மிஸ் பண்ணிட்ட, காலையில போயிரண்டு ஒரு நாள் வந்தா 15 வருஷம் ஆச்சு, இங்கேயே செட்டில் ஆயிட்டானே. டேய் அப்பா, சீதாவோட பெரிய ஆத்தாவும் எங்க சின்ன ஆத்தாவும் ஒண்ணு விட்டு பெரிய ராஜராஜ சோழ பரம்பரை உன் ஃபேமிலி ஹிஸ்டரி சொல்லிட்டு இருக்கியோ? தண்ணி நிறுத்தி அறிவிக்கிட்டவனே, ஏ குடிக்கிறத நீங்க ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் தகராறு பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரியா, முதல்ல பேக்கெட் சாராயம் தான் 1.5 ரூபாய்க்கு விட்டுருந்தேன், இப்போ ஒரு பேக்கெட் குடிக்கிற தண்ணியும் 1.5 ரூபாய் தெரியுமா? நிறுத்தியாத நான்சன். சரசே சரசே, தோ வந்துட்டே, சீக்கிரமா ஏன் அழுதுகிட்டு இருக்கிற இத பாருங்க, அம்மா வரட்டும், அவசரப்படாத, வடைய அப்புறம் சாப்பிடலாம்னு தாங்க சொன்னேன். அதுக்கு இவரே மேல கோச்சிக்கிட்டு பாடி வேலைக்காரி நாயன்னு சொல்லி சும்மா என்ன திட்டுறாரு. ஏப்பா, இந்த வீட்ல நீயே ஒரு தெண்டச்சோறு, வேலை வெட்டி செய்யாம நீயே உட்கார்ந்து தின்னுகிட்டு இருக்கிற. பாவம் வேலைக்கார பொண்ணு கஷ்டப்பட்டு வேலை செய்யுது, அதை ஏப்பா போய் திட்டிக்கிட்டு இருக்கிற? யோ பெருசு, வாய முடிட்டு போயா. நீ ஒரு வயசானவன் சொல்லி உன நியாயம் பேச கூப்டா, நீ என்ன பார்த்து நான் செய்யறது எல்லாம் நானே திட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றியா? என்னப்பா இதெல்லாம் அறிவு கட்ட சித்தப்பு அதுக்குதான் பக்கத்துல உட்காந்து கதையை தெரியுமில்ல ஆமாப்பா, நான் மறந்தே போயிட்டேன். ஏன் அழகுசாமி, எனக்கு இன்னொரு சந்தேகம் இல்ல, நீ தான் அந்த பொண்ணை காதலிக்கிறியாம? ஒருவேளை உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன ஆகும்? ஹூமன் நைட் தானே? இன்ஸ்பெக்டர் கலிவரதன். டாடி, நான் சித்ரா பேசுறேன். என்ன சித்ரா, நீ காலேஜ் போலியா? காலேஜ்ல இருந்து தான் பேசுறேன் டாடி. என்ன விஷயமா? இங்க ஒரு தாடிக்காரங்க எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்காப்பா. என்னது, உங்களை போட்டோ எடுக்கிறானா? இப்பதான் சிட்டி பஸ்ல இடி ராஜாக்களை பிடிச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் நினைச்சேன், இப்ப புதுசா கேமரா ராஜா கலவிருக்கானுங்களா? கவலைப்படாத, இப்பவே கான்ஸ்டபிள் அனுப்பி வைக்கிறேன். கான்ஸ்டபிள் போன் அடிக்குது இல்ல சரியா? ஹலோ ஐயா, அம்மா பேசுறாங்க. ஒன்னு யாரையும் எடுக்க சொன்னது? அந்த அம்மா பேசுறேன். சரிமா சரிமா, நீ சொன்னால வந்துறேன். ஐஜி கிட்ட இருந்து போன் வந்தவுடன் எடுக்க மாட்டாரு. யாரு யாருகிட்ட இருந்து வந்திருக்கு? அவர் பொண்டாட்டில இருந்து வந்திருக்கு. கரெக்டும் வந்துடுமா? வாடா வீட்டுலதான் தொல்லன்னா போலீஸையும் விடலையே. எங்க அந்த காலேஜ் கேஸ் உள்ள இருக்கா? அப்படியா, பொண்டாட்டி மேல இருக்கிற கோபத்துல நம்ம மேல காட்டு. சீக்கிரம் ஆயா, வணங்க. பேர் என்ன? கோகுலகிருஷ்ணன் சார். கோகுலகிருஷ்ணனா? ஆமாங்க. அதான் காலேஜ் வாசல்ல போய் நின்னு பொண்ணுல போட்டோ எடுத்தியா? என்ன தைரியம் இருந்தா எம் பொண்ணையே போட்டோ எடுத்திருப்பேன். நான்சென்ஸ் சார், நான் பொண்ணுல போட்டோ எடுக்கலீங்க சார். பின்ன எதை எடுத்த? மரம், புழு, பூச்சி, செடி, கொடி, பூ. இது டிஸ்கவரி சேனல் சார். சார் பாத்துருந்தீங்களா? சொல்லுங்க சார், நல்லா பாத்து சொல்லுங்க சார். ஆமா, அவர் சொல்றது கரெக்ட் தான் சார், போட்டோ தான் எடுத்துட்டு இருந்தாரு. நீ யாரு? உன் வீடு எங்க இருக்கு? வீடு இல்லைங்க சார், பெங்களா. பெங்களாவா? ஆமா சார், பிரபல தொழிலதிபர் சீதாலட்சுமி இல்ல? ஆமா, அவங்க வீட்டுல வேலை செய்யா? ஆமா, அவங்க வீட்டுக்காரரா 25 வருஷமா வேலை பாக்குறேன். உன் மூஞ்சிய பார்த்தா அப்படி தெரியலையே. யோ, அவங்க எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டியா? அவங்க கலர் என்ன, ஃபிகர் என்ன, பர்சனாலிட்டி என்ன, ப்ராப்பர்ட்டி என்ன, அவங்களுக்கு போய் நீ புருஷனா? 25 வருஷம் ஃபேமிலி வாழ்க்கையில என்னுடைய பர்சனாலிட்டி பத்தி அவளை ஃபீல் பண்ணதுல நீ ரொம்ப ஃபீல் பண்றியா? நீ ஏன் ஃபீல் பண்ற? நான் நம்ப மாட்டேயா.
இப்பவே அவங்களுக்கு போன் பண்ணி நானே தெரிஞ்சுக்கிறயா? ஒரு நிமிஷம் நீ போன வேணா, நான் உள்ளே போய் படுத்துறேன். லாக்கப்ல போய் கழுவு சாத்திக்கிற, அங்க என்ன ஏசியா பண்ணி வச்சிருக்கு, வெளியே வா சார். பொண்டாட் ரெக்கமெண்டேஷன்ல வெளியே விட்டு எனக்கு விடுதலையே வேண்டியதில்லை சார். நீங்க கண்டுபிடிக்க முடியாம எத்தனை கேஸ் பெண்டிங்ல வச்சிருப்பீங்க, அதுல எதுலயா ஒண்ணு புக் பண்ணி என்ன உள்ளே வச்சிருக்கீங்க, இல்லைன்னா தூக்கு தண்ணி வாங்கி கொடுங்க, நிம்மதியா செத்து போறேன். ஆனா பொண்டாட்டி ரெக்கமெண்டேஷன் வெளியே போக மாட்டேன் சார். என்ன எப்படி பிரந்தரா சார், உங்கள மாதிரியே பொண்டாடி போய் பிரகேஷ் சார். யோ சாரி சார், மரியாதை. யோ அந்த எழுத்து வா, என்ன பண்ணாதீங்க சார், சொன்ன கலை சார், போக மாட்டேன் சார். வாயா, ம், யோ அவர் விடுங்கயா. நீங்களும் நம்ம சார் வீட்டுல அப்படி அங்கதான். அதையும் கேக்குறீங்க, இது போலீஸ் ஸ்டேஷன் கொஞ்சம் அடக்கி வா. ஆனா வேலையில தான் சார் சவுண்ட் விடுவாங்க, எல்லாருமே நம்ம டைப் தான், கரெக்ட் தானே? பாத்தீங்களா சார், ஒரு பொண்டாட்டியால பாதிக்கப்பட்ட புருஷனுடைய மனநிலைமைய அதே டைப்பான ஒரு புருஷனாலதான் புரிஞ்சுக்க முடியும். அதை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஆ, நீங்க சொன்னதுக்காக தான் நான் ரிலீஸ்க்கு ஒத்துக்கிட்டேன், தெரியுமா? வரட்டு சார். உங்க கேமரா சார், இதுல உங்க பொண்ணு போட்டா இருக்கு, பரவாயில்லையா? பரவாயில்ல சார், எடுத்து போறேன், பிரிண்ட் போட்டு அனுப்புறேன். அம்மா கேசு இந்த கொட்டேஷன் கூட. குட் மார்னிங் சார். நீங்களா, நீங்க நிக்கிறீங்க, உட்காருங்க சார். மரியாதைங்கிறது மனசுல இருக்கணும், நீங்க உட்காருங்க. உங்க முன்னாடி எப்படி சார் நான் உட்கார முடியும், நீங்க இந்த கம்பெனியினுடைய ஸ்பைனல் கார்டு. நீங்க? நான் என்ன சார் ஹாஸ்டல் ஒரு கிட்னி மாதிரி. நல்ல வேலை, எங்க இன்னும் லெக்னு சொல்லிடுவீங்களோன்னு பயந்தேன். ஏன் சார், நீங்க போய் இந்த தண்ணி பாட்டில கொண்டு வரலாமா? அது எப்படி சார், சரியான ஓஹோ, எங்க என்னால உங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுமோ நினைக்கிறீங்களா? கவலையே படாதீங்க, எனக்கு அப்படியெல்லாம் ஒன்னும் ஆயிடாது. மத்தமா உட்காருங்க. சார் முதல்ல கைய கொடுங்க, கங்கராச்சுலேஷன்ஸ். இந்த பாட்டில சைட்ல இடிக்கீங்க சார. அம்மா கிட்ட உங்களை பத்தி எக்கச்சக்கமா அளந்து விட்டானா, உங்களுக்கு எம்டி பதவி கொடுக்க தயாரா இருக்கிறாங்க, போய் பதவியை ஏத்துங்க. ஐயோ, இது பதவி இல்ல சார், கல்யாண சுந்தர் சார் எனக்கு போட்டு பிச்சை. நீங்க இந்த அளவுக்கு ஐஸ் வச்சீங்க, எனக்கு சைனஸ் ட்ரபிளே வந்துடும். உண்மை தானே சார் சொன்னேன்? சரி சரி போங்க, நீங்க முன்னாடி போங்க. நோ நோ நோ, எம்டி முன்னால, ஜிஎம் பின்னால. ஜிஎம், ஜிஎம் யாரு சார்? யாரா? நான் தான் சார் தான். எம்டி ஆக போற சந்தோஷத்துல ஜிஎம் ஆக போற என்ன மறந்துட்டீங்களா? ஆக போறீங்களா? ஆமா. யார் ஆக போறா? நீங்க தான். நானா? சரி சரி போங்க போங்க சார். இது ஆசீர்வாதம் பண்ணு. என்னது ஐயோ, இன்னும் ஓவர் ஐஸ் வச்சிங்க, எனக்கு ஜன்னிய கண்டுடும். நீங்க போங்க சார் முதல்ல. இந்த பாட்டில் பதவி ஏற்கும் போது பாட்டில் ஒரு பிரச்சனையா? போங்க 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 சார், மெதுவா சார். என்னப்பா? இந்தாங்க சார் உங்க செட்டில்மெண்ட் ஃபைல். யார பார்த்து செட்டில்மெண்ட்ங்கற? நான் ஜிஎம் போஸ்டுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எம்டி இருக்காரு அவர் என் பாக்கெட்ல. இந்தா பாட்டில போடு, பி கேர்ஃபுல். சாரி சார். மிஸ்டர் கல்யாண சுந்தரம். எஸ் மேடம். பார்த்து பொறுப்பா நடந்துக்க சொல்லுங்க. நீங்க சொன்னதுனாலதான் நான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன் சார். எவ்வளவு பெரிய பொறுப்பு என்ன நீங்க வாங்கி தந்திருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நடந்துக்கிறதா இல்லையா பாருங்க. சரி சரி, வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்காம கடவுளை கும்பிட்டு சட்டு புட்டுன்னு எம்டி சீட்ல உட்காருங்க. கடவுளா? ஏன் இல்ல, கடவுள் மாதிரி சம்சாரமே இங்க இருக்கும் போது எங்கயோ ஒரு கடவுள் நான் இருக்கு நினைக்கணும், அதனால இவங்களே மனசுல வச்சுட்டு. பரவாயில்லையே, ஜால்ராவ ஸ்டீரியோ போனிக் ரேஞ்சில விடுறீங்க. வராங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. என்ன ரொம்ப நேரமா வெளியே இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? கோகுலகிருஷ்ணன் எம்டியா? எம்டினா மென்டலி டெபிஷியன்டா? பரவாயில்லையே, வரும்போதே நேம் போர்டு போஸ்டர் பேனர் எல்லாத்தோடையும் ரெடியா வந்திருக்கா போல இருக்க. சொல்லுங்க, வெளியிலயும் ஒரு கட் அவுட் வைக்க சொல்லிடுறேன். என்னது
திடீர்னு மரியாதை செய்ய ஆரம்பிக்குது. பரவாயில்ல, கிடைக்கிற வரைக்கும் காப்பாத்து. ஆமா, இந்த ஆபீஸ்ல எத்தனை பேர் வேலை செய்றாங்க? சின்சியரா வேலை செய்யறது நான் ஒருத்தன் தான். மற்றபடி 74 டிக்கெட் வருதுங்க போகுதுங்க. அப்படியா? இந்த வெட்டியில வந்து போயிட்டு இந்த ஆபீஸ்ல தேவையா? தேவையில்லதான். உடனடியா அவங்க எல்லாம் சீட்டை கிடைச்சு அனுப்பு. என்ன சார் இது? எக்ஸ்போர்ட் டெவலப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வாஷ் அவுட் பண்ண பாக்குறீங்க? என்ன தவிர மத்த உருப்படிகளுக்கு நாம எல்லாரும் இந்த கம்பெனில காலையில 10 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேலை செய்யாம இருந்தோம். வேலை செஞ்சுகிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நீங்க எல்லாரும் என்ன விட்டு பிரிய போறீங்கன்னு நினைக்கும் போது என் மனசுல துக்கம் பீறிக்கிட்டு வருது. ஏன்பா கோயந்தா, உனக்குதான் செட்டில்மெண்ட் ஆகி போச்சு இல்ல? போய் சொல்லேன், வெளியே வரவே இல்ல. லைன் கட்டி வரிசையா நில்லுங்களேன்பா. ஐயே, ஏன்பா அழுவுற? நான் எங்க சார் அழுவுற? சந்தோஷமா இருக்கேன். யாரும் வருத்தப்படக்கூடாது. பொழப்புக்கு இதை விட்டா ஊர்ல 1000 நல்ல கம்பெனிகள்லாம் இருக்கு. நாம பிறக்கும் போது அம்மானு கத்திக்கிட்டு தானே பிறந்தோம். சூர்யா எக்ஸ்போர்ட், சூர்யா எக்ஸ்போர்ட்ஸ் நான் கத்திக்கிட்டு பிறந்தோம். ஆக நம்முடைய விதிய நாம தான் நிர்ணயம் பண்ணோம். ஒருவேளை அடுத்த ஜென்மம் ஒன்னு இருந்து நாம எல்லாரும் ஒரே கம்பெனில மீட் பண்ணா நாம ஒன்னா சேர்ந்து அந்த கம்பெனியை கவுத்துடணும். ஓகே, நான் வேலையில முடிச்சீங்களா? எல்லாரையும் அனுப்பிச்சிட்டேன். ஆபீஸ் வந்து பாருங்க, சுத்தமா இருக்கும். எம்டி சொல்றாரு, ஜிஎம் செய்யறாரு. ஒன்னு பேலன்ஸ் இருக்கும் போல் இருக்கு. எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டீங்க? இருக்கவே முடியாது. 74 பேருக்கும் செட்டில்மெண்ட் கவரை என் கையால நானே கொடுத்தேனே. அப்படியா? இது என்னது செட்டில்மெண்ட் கவரை? யாருக்கு? உனக்கு தான் சார். என்ன இந்த வாரம் கல்யாணம் சொல்றோம்? நீங்க பிறக்கும் போது அம்மான்னு சொல்லி அழுதுட்டு பிறந்தீங்களே தவிர சூர்யா எக்ஸ்போர்ட் கம்பெனி தான் அழுதுட்டு பிறந்தீங்க இல்லையே. அதனால உங்களுடைய தலையெழுத்தை நீங்க தான் நல்லா பால் பாயின் வச்சு எழுதணும். என்னது? நான் சொன்னது எனக்கே திருப்பி அடிக்கிறீங்க சார். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க இப்ப எம்டிஆர் இருக்கிறதுக்கு காரணமே நான் அம்மா கிட்ட உங்களை பத்தி அளந்து விட்டனால தான். எப்பவுமே நம்ம வீக்னஸ் தெரிஞ்ச ஆளுகளை கிட்ட வச்சு கூடாது. நம்மளுக்கு அவன் டிண்டு கட்டிடுவானுங்களா? ஆனா உங்களை பத்தின மேட்டரை வெளியே சொல்லவே மாட்டேன் சார். சொல்ல முடியாம இருக்குது, நாரி போயிருக்குது. சத்தியமா நான் உங்களை பத்தி சொல்ல மாட்டேன். இத பாரு, சத்தியமா சொல்ல மாட்டேன்னு எவன் ஒருத்தர் சொல்றானோ அவன் தான் நிச்சயமா சொல்லுவான். அதுவும் யாருகிட்ட சொல்லக்கூடாதோ அவங்க கிட்ட தான் சொல்லுவேன். சரிதா? இடத்த காலி பண்ணி அடைச்சி அசிங்கம் அழகிருக்காரு. ஒவ்வொரு நாய்க்கும் ஒரு எச்சில கிடைக்கும்ல, அந்த மாதிரி உனக்கு ஒரு எச்சில கிடைக்காம போயிடும். போயா என்ன அழகுசாமி, ஆஞ்சநேயர் மாதிரி ஆகாயத்துல பறந்து வந்து துபகட்டின்னு விழுந்துட்டேன். இந்த முக்மாப்பி அக்காவை தள்ளி விட்டா? அக்கா தான் எங்க கூர்க்கா. கல்யாணம் சொல்ற சார், நீங்க தானே மேனேஜர், எப்படியாவது இந்த உள்ளோட சொல்லுங்களேன். அட போப்பா, பழைய குப்பை எல்லாம் கலராத. நினைச்சா எனக்கே குப்புடு பத்திக்கிட்டு வருது. என்ன சார் சொல்றீங்க? சொல்ல முடியாவா இருக்குது. என்னையே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இந்த ஆபீஸ்ல வேலை செய்யற ஆம்பளைகள் எல்லாம் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டு ஆபீஸ் பூரா பொம்பளைகளா போட்டு ரொப்பி இருக்கிறாரு உங்க மாமா. இந்த பாரப்பா, இந்த கையால நான் எத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கிறேன். இப்ப இதே கையில பையில தூக்கிக்கிட்டு வேலை வேலைன்னு தெரு தெருவா அலைஞ்சுகிட்டு இருக்கேன். சொன்னா நீ நம்ப மாட்டேன். உங்க அக்கா கிட்ட சிபாரிசு பண்ணி உங்க மாமாவுக்கு எம்டி போஸ்ட் வாங்கி கொடுத்ததே நான் தான். இப்ப என் நிலைமைய பாத்தியா? இவ்வளவு காரணம் எங்க மாமா தானா? உங்களை மாதிரி நல்லவங்களே, ரொம்ப நல்லவங்களே. சுமாரியா, உங்களை எல்லாம் தூக்கிட்டு பொம்பளையில வச்சு கும்மாள அடிக்கலாம்? இது எங்க அக்காவுக்கு தெரிஞ்சாங்களுமே. அவசரப்படாதே, முதல்ல உள்ள நுழைஞ்சு அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு விவரமா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அக்கா கிட்ட சொன்னா எஃபெக்டிவா இருக்கும். ஆனா உள்ள நுழையவே முடியலையே. நீங்க சொல்றது கரெக்ட் தான். எப்படி நுழையிறது? மேடம், கொஞ்சம் கதவு திறக்கிறீளா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், மிஸ்டர் கோகுலகிருஷ்ணன் எம்டி நான் பார்க்கணுமே. அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? என்னடிமா அப்படி கேட்டுட்டேன்? அப்பாயின்மெண்ட் வாங்கணுங்கிறதுக்காகத்தான் அவரை பார்க்கணுங்கிறேன்.
உங்க பேர் என்ன? என் பேரா? பாரதி கண்ணம்மான்னு சொல்லு. ஹலோ சார், உங்களை பார்க்க பாரதி கண்ணம்மான்னு ஒரு வயசான மாமி வந்திருக்காங்க. வெறும் மாமின்னு சொன்னா போறோம். மாமி வந்திருக்காங்க சார். பாரதி கண்ணம்மாவா? அப்படி யாரு எனக்கு தெரியாத. அப்படி யாரும் தெரியாதுங்கிறாரு. அப்படியா சொன்னார்? அவ்வை சண்மியோட தங்கைன்னு சொல்லுங்க. அவ்வை சண்மியோட தங்கையா சார்? நம்ம அண்ணன் முதலியார் செட்டப் பண்ண விட்டாரு, அந்த பாத்தியா இருக்கும். சரி விடு, நம்ம தங்கை சிவா செட்டப் பண்ணுவோம். தெரிய தெரிய உள்ள வரச்சு. எம்டி உங்களை உடனே வர சொன்னாரு. உடனேயா? அவ்வளவு அவசரமா? வாங்க. பொம்பளைக்கு பொம்பளை அப்படின்னு கூச்சப்படுறீங்க. இத பரடிமா, என்ன பத்தின உள்வா வரணுக்கு தெரிஞ்சா நீயே கூச்சப்படுவேன். சரி இப்படியே போங்க. இப்படியா? சரி. என்ன கோகுலகிருஷ்ணு தான் பேரு கேட்ட மாதிரி ஃபேக்டரி பூரா கோபிகளை வச்சுட்டு இருக்க? தெரியுமே, கண்ண முதலியாரும் அவ்வை சண்மிகும் இப்படிதான் அடிக்கடி இடிச்சுக்குவாங்களே. உட்காருங்க. தேங்க்யூ. என்ன சாப்பிடுறீங்க? நான் இந்த பிராண்டி, இந்த விஸ்கி, இந்த ஜின் இதெல்லாம் தொடவே மாட்டேன். நான் ஆர்த்தடாக்ஸ் டைப்பு. ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் இருந்தா ஆர்டர் பண்ணுங்க. ஏன்னா நீங்களும் ரொம்ப சூடா இருப்பேன் இல்லையா? ஆமாமா. உடனடியா சீக்கிரமா ஜில்லுன்னு ரெண்டு கோல்ட் ட்ரிங்க்ஸ் எடுத்துமா, அர்ஜென்ட். அப்புறம் எங்க அண்ணனும் அவ்வை சண்முகம் ரொம்ப க்ளோஸ். ஆனா இவ்வளவு அழகான தங்கச்சி இருக்கிறதா அவ சொல்லவே இல்லையே. எப்படி சொல்லுவா? நான் தான் அவளை விட அழகாச்சே. போறாம கரெக்ட். ஜெலசி. அப்புறம் அவ்வை சண்முகி என்ன பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னா? சொன்னா. என்ன சொன்னா? வேலை வெட்டி இல்லாம கையில பூவை சுத்திண்டு அவ்வை சண்முகி பின்னாடி தெரு தெருவா ஜொல்லு விட்டு அலைவர்னு சொன்னா. ஆமாமா, பின்ன ஒரு ஃபேமிலினா எல்லாருமே லோஃபர்ஸா இருப்பாளா என்ன? அது போகட்டும், முதலியாரோட லவ் தான் ஃபெயிலியர் ஆயிடுத்து. இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? அந்த கேவலத்தை ஏன் கேக்குறீங்க? ஏலட்டு பேரம்பேத்தி எடுத்த ஒரு வயசான ஆங்கிலோடைய விடோ தான் அவரை வச்சு மெயின்டைன் பண்ணிருக்கு. கடைசியா ஒரு கேள்விதான் அவருக்கு கிடைச்சாளா? ஐயோ என்னங்குது, ஏசியில கூட உங்களுக்கு குப்பிடுமே இருக்குது. கைய எடுங்கோ, நீக்கு ரொம்ப லஜ்ஜையா இருக்கு. எல்லாமே நீதான் இருக்கா? புரிஞ்சு புரிஞ்சு சாப்பிட்டா ஒன்டே ஆகும். நான் அப்படியே சாப்பிட்டுடுவேன். நீ கல்யாணம் தானே? பாரதி கண்ணம்மா. செருப்பு பிஞ்சிரும். நீ கல்யாண சுந்தரம் தானே? இல்ல, நான் அவ்வை சண்மிகோட சிஸ்டர். சிஸ்டரா பிரதரா? இப்ப நான் ப்ரூவ் பண்றேன். மகாபாரத டிவி சீரியல் நடந்துருக்கு. என்னைய மாதிரியா போலீஸ் போன் பண்ணி நான் பெண்ட கலரேன். ஹலோ ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ ஏய் புரியல.